மாணவர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். கல்வி பொது தராதர உயர்தர வகுப்பிலே தகவல் தொடர்பாடு தொழில்நுட்பத்தை கற்கின்ற மாணவர்களோடு இன்றைய பாடத்திலே நாங்கள் சந்திக்கின்றோம். அந்த வகையில் கடந்த பாடத்திலே நாங்கள் இந்த இலக்கமுறை பொருளாதாரத்தை எவ்வாறு அமைத்து கொள்ளலாம், இலக்கமுறை பொருளாதாரம் என்றால் என்ன, அவற்றை எவ்வாறு அமைத்துக் கொள்ளுதல் வேண்டும், அதில் காணக்கூடிய சிறப்பம்சங்கள் போன்ற விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பிலும் நாங்கள் அதை விடயத்தை பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப இந்த பாடத்திலே இந்த இலக்கமுறை பொருளாதாரத்திலே நாங்கள் இந்த வணிக செயல்பாடுகளுக்கு எவ்வாறு தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் என்ற விடயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய வணிக நிறுவனங்களுக்கும் போட்டியான சந்தை வாய்ப்புக்கும் தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பத்தின் பொருத்தப்பாடு பற்றி ஆராய்வர் என்பது எமது தேர்ச்சியாகும். அதன் அடிப்படையில் எமது தேர்ச்சி மட்டமாக நாங்கள் இரண்டு தேர்ச்சி மட்டங்களை இன்று பார்க்க இருக்கின்றோம். அதில் முதலாவது தேர்ச்சி மட்டம் நாங்கள் நேற்று பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை பார்ப்பதோடு அதனைத் தொடர்ந்து 12.2 சில விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நாங்கள் 12.1 என்ற தேர்ச்சி மட்டத்தை நாங்கள் அவதானிக்கின்ற போது உலக வணிகங்களில் தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பத்தின் வகைபாகம் பற்றி ஆராய்வார் என்ற விடயமும், அதேபோல் தேர்ச்சி மட்டம் 12.2 தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பவியலுக்கும் வணிக செயல்பாடுகளுக்கும் இடையிலான உறவு முறையை பகுப்பாய்வு செய்வார் என்ற தேர்ச்சி மட்டங்களை நாங்கள் இங்கு பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த தேர்ச்சி மட்டங்களிலே மாணவர்கள் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை மிகவும் திறமையாக மேற்கொண்டு இவற்றில் சிறந்த தேர்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது நோக்கமாகும். அதன் அடிப்படையில் நாங்கள் உங்களுடைய கற்றல் பெயர்களாக நாங்கள் அவதானிக்கின்ற போது இலக்கமுறை பொருளாதாரம் என்பதை வரையறுப்பார், அதேபோல் இலக்கமுறை பொருளாதாரத்திலே புதிய வணிக முறைகளை பட்டியலிட்டு விவரிப்பார், அதேபோல் பியோ பிரிக், பிரிக் அண்ட் கிளிக், அதேபோல் பியோ கிளிக் என்னும் நிறுவனங்களின் பின்னுள்ள எண்ணக்கருவை இனங்காண்பார், நிறுவனம் ஒன்றின் வணிக செயல்பாடுகளில் தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பத்தை பங்களிப்பை விவரிப்பார் என்ப போன்ற விடயங்கள் எமது கற்றற்பெயர்களாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இலத்தின வர்த்தகத்தையும் இலத்தின வணிகத்தையும் வேறுபடுத்துவார், அதேபோல் இலத்தின் வர்த்தகத்தினதும் இலத்தின வணிகத்தினதும் செயல்பரப்பை ஆராய்வார், இலத்தின வணிக கொடுக்கல் வாங்கல் வகைகளை பட்டியலிட்டு சுருக்கமாக விவரிப்பார், அதேபோல் இலத்திரனை வணிகத்தின் அனுகூலங்களையும் பிரதிகூலங்களையும் இனங்காண்பார் என்ற கற்றல் பெயர்களை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் நாங்கள் நேற்று பார்த்த விடயம் எவ்வாறு எமது இந்த பொருளாதாரமானது, அதாவது இந்த இலக்கமுறை பொருளாதாரமானது எவ்வாறு உருவாக்கி கொள்ளப்படுகின்றது, இந்த இலக்கமுறை பொருளாதாரம் என்றால் என்ன போன்ற விடயங்களை நாங்கள் அவதானித்தோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் இந்த இலக்கமுறை வணிகத்தை அவதானித்தோம், அதாவது தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தினை நாங்கள் எமது வணிகத்துக்கு உட்படுத்திக் கொள்வதன் ஊடாக அங்கு இலக்கமுறை வணிகமானது ஆரம்பிக்கப்படுகின்றது. எனவே அதில் காணக்கூடிய மிகவும் முக்கியமான சிறப்பு அம்சங்கள் போன்றவற்றை நாங்கள் பார்த்தோம். எனவே நாங்கள் இந்த வணிகத்துறைக்கு நாங்கள் எமது தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை நாங்கள் முற்படுகின்ற போது மிகவும் முக்கியமான ஒரு விடயம், நாங்கள் இங்கு தகவல் முறைமை ஒன்றை உருவாக்கி கொள்ளுதல் வேண்டும். இந்த தகவல் முறைமை ஊடாகவே நாங்கள் எமது செயல்பாடுகளை மேற்கொள்ளக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் எவ்வாறு இந்த தகவல் முறைமைகளை உருவாக்கி அதன் ஊடாக எமது செயல்பாடுகளை நாங்கள் எவ்வாறு மேற்கொள்ளுதல் வேண்டும் போன்ற விடயங்களை நாங்கள் நேற்று அவதானித்தோம். அதன் அடிப்படையில் நாங்கள் இன்றைய விடயத்தை பார்க்கின்ற போது இந்த இலத்தில் வணிகம் எவ்வாறு உருவாகின்றது, அதாவது வணிக செயல்பாடுகளுக்கு நாங்கள் இந்த இணைய தொழில்நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்துவதன் ஊடாக அந்த வணிக தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு, அதாவது இணைய தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு கணினி வலையமைப்புகளை உருவாக்குவதன் ஊடாக அந்த கணினி வலையமைப்பின் ஊடாக நாங்கள் உதவிகளை பெற்றுக்கொண்டு எமது வணிகத்தை செய்கின்ற போது அவற்றை நாங்கள் இலத்திரணியல் வணிகம் என்று அழைக்கின்றோம். அதாவது நாங்கள் இங்கு எமது வணிக செயல்பாடுகளுக்கு நாங்கள் இணைய தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி வலையமைப்புகளை உருவாக்கி கொண்டு அந்த வலையமைப்பின் ஊடாக நாம் எமது வணிக செயல்பாடுகளை மேற்கொள்கின்றோம். எனவே இவ்வாறு செய்கின்ற போது எமக்கு இந்த தரவுகளையும் அதேபோல் தகவல்களையும் நாங்கள் விரைவாக உள்ளார்ந்த ரீதியாகவும், அதாவது நிறுவனத்தில் உள்ளேயும் அதேபோல் இந்த நிறுவனத்தின் வெளியே உள்ளவர்களுக்கும் இந்த வணிக செயல்பாடுகளுக்கு இடையில் பகிர்ந்து கொள்வதற்காக நாங்கள் உதவுவதன் ஊடாக எமது செயல்பாடுகளை நாங்கள் வினைத்திறனாகவும் அதேபோல் வினைத்திறனாகவும் மேற்கொள்வதற்கு இவை எமக்கு உதவி அளிக்கின்றது. அதாவது நாங்கள் இந்த வணிக செயல்பாடுகளுக்கு இணைய தொழில்பாடுகளை அல்லது இணைய தொழில்நுட்பங்களை நாங்கள் இங்கு பயன்படுத்திக் கொள்கின்றோம். அந்த இணைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்திக் கொள்வ அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் இங்கு வலையமைப்பென்றை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். எனவே இந்த வலையமைப்பின் ஊடாக நாங்கள் தரவுகளையும் தகவல்களையும் நிறுவனத்தின்
உள்ளே காணப்படுபவர்களுக்கும் அதே போல் நிறுவனத்துக்கு வெளியிலே காணப்படுவர்களுக்கு இடையிலும் இவற்றை பகிர்ந்து கொள்வதோடு எமது நிறுவனத்தினுடைய இந்த வணிக செயல்பாடுகளை விலைத்திறனாகவும் நாங்கள் இவற்றை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு முக்கிய பங்களிப்பை வழங்குகின்றது. எனவே நாங்கள் இங்கு இந்த வணிக செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் இங்கு ஒரு தகவல் முறைமை ஒன்றை உருவாக்கி அந்த தகவல் முறைமையின் ஊடாக எமது செயல்பாடுகளை மேற்கொள்கின்றோம். அதன் அடிப்படையில் நாங்கள் இங்கு பார்க்கின்ற போது நாங்கள் சில எமது இந்த நிறுவனத்தினுடைய வணிக செயல்பாடுகளுக்கு அந்த வணிக செயல்பாடுகளுக்குரிய சில செயல்பாடுகளுக்கு எமது இந்த இணையத்தை பயன்படுத்துகின்றோம். அதே போல் எமது இந்த கணனி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றோம். எனவே இவ்வாறு பார்க்கின்ற போது நாங்கள் எமது இந்த வணிக செயல்பாடுகளுக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்ற போது இந்த நிறுவனத்தில் காணக்கூடிய சில வணிக செயல்பாடுகள் அவற்றில் ஒன்றான கொடுக்கல் வாங்கல் அவற்றுடைய முறை வழியாக்கம் செய்வதற்கும் நாங்கள் தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தை எமது நிறுவனத்தினுடைய கொடுக்கல் வாங்கல்களை முறைவெளியாக்கம் செய்கின்ற சந்தர்ப்பத்தை பார்க்கின்ற போது நிறுவனத்தினுடைய கையிருப்புகளை புதிய விநியோகங்களை மேற்கொள்வதற்கும் கையிருப்புகளை பயன்படுத்தி அதன் ஊடாக புதிய விநியோகங்களை மேற்கொள்வதற்கும் அதே போல் புதிய பணியாளர்களை நிறுவனத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்து கொள்வதற்கும் வாடிக்கையாளர்களுக்கு தன்னியக்க ரீதியான பணம் வழங்கும் இயந்திரம் ஒன்றை நாம் பயன்படுத்தி அவற்றிலிருந்து பணத்தை மீள பெற்றுக்கொள்வது போன்ற அதே போல் இந்த நூலகம் ஒன்றிலிருந்து நாங்கள் நூல்களை இரவல் பெற்றுக்கொள்ளுதல் இவ்வாறான இந்த கொடுக்கல் வாங்கல் முறைவெளியாக்கங்களுக்கு நாங்கள் தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். எனவே இங்கு நாங்கள் ஏனைய செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டாலும் கூட தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தை நாங்கள் இங்கு இந்த நிறுவனத்தின் காணக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களினுடைய ப்ரொசஸிங் அதாவது முறைவழி ஆக்கங்களுக்கும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே நிறுவனத்தில் காணக்கூடிய பல்வேறுபட்ட கொடுக்கல் வாங்கல் நடைபெறுகின்றது. அந்த கொடுக்கல் வாங்கலினுடைய சிறப்பாக அவற்றை வினைத்திறனாகவும் விலைத்திறனாகவும் நாங்கள் செய்வதற்கு தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை அங்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. அதே போல் நாங்கள் இந்த நிறுவனத்தில் தீர்மானம் எடுத்தலானது இன்னொரு மிக முக்கியமான ஒரு செயல்பாடாக காணப்படுகின்றது. எனவே தீர்மானம் எடுப்பதற்கும் நாங்கள் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். உதாரணமாக ஒரு நாளொன்றில் முடிவில் காணக்கூடிய கையிருப்புகளினுடைய பெறுமதி அதாவது அவை மூலப்பொருட்களாக காணப்படலாம் அல்லது முடிவு பொருட்களாக காணப்படலாம். எனவே இவ்வாறு நாளொன்றில் முடிவில் காணக்கூடிய மூலப்பொருட்களுடைய இருப்புகளை கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அதே போல் இந்த மூலப்பொருட்களுக்கான கட்டளையை அனுப்ப வேண்டுமா அனுப்பக்கூடாதா அதாவது இங்கு நிறுவனத்தில் காணக்கூடிய கையிருப்புக்கு ஏற்ப கையிருப்பு முடிவடைந்திருக்குமாக இருந்தால் நாங்கள் புதிய பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த புதிய பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு இங்கு தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு நிலை காணப்படுகின்றது. அதாவது கட்டளைகள் அதாவது ஓடஸ் அனுப்பப்பட வேண்டுமா அல்லது இல்லையா என்ற தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக காணப்படுகின்றது. அதே போல் அதற்கும் நாங்கள் இங்கு எமக்கு தீர்மானம் எடுக்க வேண்டியது காணப்படுகின்றது. இங்கு தீர்மானம் எடுப்பதற்கு சில துறையினர் காணப்படுகின்றார்கள். எனவே அந்த தீர்மானம் எடுக்கக்கூடிய அந்த துறையினருக்கு நாங்கள் இங்கு இந்த தகவல்களை வழங்க வேண்டியதாக காணப்படுகின்றது. எனவே அவ்வாறு தகவலை வழங்குவதற்கு அந்த தகவல்களை நாங்கள் தயாரித்து கொள்ள வேண்டும். எனவே அந்த தகவல்களை தயாரித்து கொள்வதற்கு நாங்கள் தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்கின்றோம். நிறுவனத்தில் காணக்கூடிய முகாமையாளர்களுக்கு தகவலை வழங்க வேண்டும். அதே போல் இங்கு குழு முகாமையாளருக்கு தகவலை வழங்க வேண்டும். அதே போல் சில அதி உயர் சிரேஷ்ட முகாமையாளர்களுக்கும் தகவலை வழங்க வேண்டியது இருக்கும். உதாரணமாக நாங்கள் எதிர்வரும் சில ஆண்டுகளுக்கான தந்துருபாயங்களின் உருவாக்க நிறுவனங்களின் ஒட்டுமொத்த நிலைமையை அறிந்து கொள்ள வேண்டிய தேவை ஏற்படலாம். அதாவது நிறுவனத்துக்கு நாங்கள் சில எதிர்காலத்துக்காக சில தந்துருபாயங்களை நாங்கள் உருவாக்க வேண்டியது இருக்கும். எனவே அவ்வாறான தந்துருபாயங்களை நாங்கள் உருவாக்கி கொள்வதற்கு அதி உயர் சிரேஷ்ட முகாமையாளர்களுக்கு நாங்கள் ஒட்டுமொத்தமான நிறுவனத்தினுடைய நிலைமையை நாங்கள் தெரிவிக்க வேண்டிய ஒரு நிலைமை காணப்படும். எனவே அவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாங்கள் தீர்மானங்களை எடுப்பதற்கு இங்கு தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்கள் அந்த தீர்மானங்களை எடுப்பதற்கு தேவையான தகவல்களை தயாரித்துக் கொள்ளக்கூடியதாக காணப்படும். எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த நிறுவனத்திலே தீர்மானம் எடுப்பதற்காக சில முறைமைகளை நாங்கள் கையாள வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது. எனவே நிறுவனங்கள் சில முறைமைகளை உருவாக்கி கொண்டு அந்த தகவல் முறைமைகளின் ஊடாக தீர்மானங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். அந்த அடிப்படையில் நிறுவனத்திலே முகாமைத்துவ தகவல் முறைமைகள் அதாவது நாங்கள் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்று அழைப்போம் MIS என்று அழைப்போம் என இவ்வாறான முறைமைகள் நிறுவனங்களில் காணப்படும். இவை முற்றுமுழுதாக தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டவையாக காணப்படும். அதே போல் தீர்மான துணை முறைமைகள் காணப்படும் டிசிஷன்
சப்போர்ட் சிஸ்டம் என நாங்கள் அழைப்போம். எனவே இவற்றை பயன்படுத்தி தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான தகவல்களை நாங்கள் தகவல் தொடர்பாள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கி கொள்ளக்கூடியதாக காணப்படும். அதே போல் இந்த எக்ஸிக்யூட்டிவ் சப்போர்ட் சிஸ்டம் என சில சிஸ்டங்கள் காணப்படுகின்றது, அதாவது நிறைவேற்று துணை முறைமைகள் என இவற்றின் ஊடாக நாங்கள் நிறைவேற்றுகின்ற அந்த தரத்தில் உள்ளவர்களுக்கு தகவலை வழங்குவதற்காக தகவல் தொடர்பாள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தகவல்களை நாங்கள் உருவாக்கி அவற்றின் ஊடாக நாங்கள் தகவலை வழங்கக்கூடியதாக காணப்படும். எனவே இந்த தகவல்களை நாங்கள் தயாரிக்கின்ற போது பல்வேறு விடயங்களுக்கு ஏற்ப தகவல் தொடர்பாடலை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக காணப்படுகின்றது. அதாவது நாங்கள் சில விடயங்களுக்காக இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என அவதானித்தோம். அதாவது கல்விக்காக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம், சுகாதாரத்துக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம், அதே போல் இவ்வாறு சில துறைகளுக்காக நாங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றோம். அதே போல் முறைவழியாக்கங்களுக்கு ஒரு நிமிடத்தில் நடைபெறுகின்ற முறைவழியாக்கங்களுக்கு நாங்கள் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என பார்த்தோம். அதே போல் நாங்கள் நிறுவனத்திலே பல்வேறு மட்டங்களில் காணக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகளுக்கு நாங்கள் தீர்மானங்களை எடுப்பதற்கு தேவையான தகவல்களை இங்கு தகவல் தொடர்பாள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். எனவே அவற்றுக்காக நிறுவனங்களிலே பல்வேறுபட்ட முறைமைகள் உருவாக்கப்பட்டு காணப்படும், தகவல் முறைமைகள் காணப்படும். அந்தந்த தகவல் முறைமைகள் ஊடாக இந்த தகவல்களானது உருவாக்கப்பட்டு அங்கு அவர்களுக்கு தீர்மானம் எடுப்பதற்காக வழங்கப்படும். எனவே இவ்வாறு இந்த தகவல் தொடர்பாள தொழில்நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்தி இவ்வாறான தகவல்களை எடுத்து அல்லது அந்த முறைவழியாக்கங்களை செய்கின்ற போது எமது இந்த செயல்பாடுகளை வினைத்திறனாகவும் அதே போல் விலைத்திறனாகவும் நாங்கள் இவற்றை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு இவை வசதி அளிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த நிறுவனத்திலே காணக்கூடிய சில பகுதிகளுக்கு, அதாவது சில துறைகளுக்கு இந்த தகவல் தொடர்பாள தொழில்நுட்பத்துடைய பாவனை எவ்வாறு காணப்படுகின்றது, என்ன வகையான துறைகள் காணப்படுகின்றது, அந்த துறைகளிலே இந்த தகவல் தொடர்பாள தொழில்நுட்பத்தை நாங்கள் எவ்வாறு பிரயோகித்துக் கொள்ளலாம் போன்ற விடயங்களை நாங்கள் அவதானிக்க வேண்டும். எனவே நிறுவனத்தினுடைய இந்த தகவல் தொழில்நுட்பத்தினுடைய பாவனையானது அந்த நிறுவனத்தில் காணக்கூடிய அந்த சில குறித்த அந்த துறைகளினுடைய தனித்துவமான குறிக்கோள்கள், அவற்றில் காணக்கூடிய அவற்றுக்கான சில சிறப்பியல்புகளின் அடிப்படையில் நாங்கள் சில தனித்தனியான தகவல் முறைமைகளை அமைத்து அந்த முறைமைகள் ஊடாக நாங்கள் எமது தகவல் தொழில்நுட்பத்தினுடைய சேவையை அவர்களுக்கு வழங்கக்கூடியதாக காணப்படும். அதாவது நாங்கள் நிறுவனத்தில் பல்வேறுபட்ட துறைகள் காணப்படுகின்றன. அந்த துறைகள், அதாவது தனித்தனியான டிபார்ட்மெண்ட்டுகள் காணப்படும். அந்த டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு தேவையான தகவல்களை நாங்கள் வழங்க வேண்டும். எனவே நாங்கள் அந்தந்த டிபார்ட்மெண்ட், அந்தந்த துறைகளினுடைய சிறப்பம்சங்கள், அந்தந்த துறையினுடைய குறிக்கோள்கள் என்பவற்றுக்கேற்ப நாங்கள் தனித்தனியான முறைமைகளை உருவாக்கி, அதாவது தகவல் தொடர்பாளர் துறை சார்ந்த தகவல் முறைமைகளை உருவாக்கி அந்த முறைமைகளின் ஊடாக நாங்கள் அவர்களுக்கு எமது சேவையை வழங்கக்கூடியதாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படை நாங்கள் பார்க்கின்ற போது நிறுவனங்களிலே கணக்கீட்டு துறையானது காணப்படும். எனவே இந்த கணக்கீட்டு துறையானது மிக முக்கியமானதாக நிறுவனத்தில் காணப்படக்கூடிய இந்த கொடுக்கல் வாங்கல்களை அடிப்படையாக கொண்டு நிறுவனத்தில் காணக்கூடிய இந்த கணக்கு அறிக்கைகளை தயாரித்து அந்த கணக்கறிக்கைகளின் ஊடாக நாங்கள் தகவல்களை வழங்க வேண்டியது எமது மிக முக்கியமான ஒரு பொறுப்பாகும். எனவே இந்த பொறுப்பை நிறைவேற்றுவது இந்த கணக்கீட்டு துறையாக காணப்படும். எனவே அதன் அடிப்படையில் இந்த கணக்கீட்டு துறையிலே நிறுவனங்கள் சில முக்கியமாக, அதாவது சில நிதி கணக்கியலில் செய்ய வேண்டியது ஏற்படும், அதே போல் கிளைய கணக்கீட்டு நடவடிக்கைகள் செய்ய வேண்டியது ஏற்படும், அதே போல் முகாமைத்துவ கணக்கீட்டு முறைகள் செய்ய வேண்டியது இங்கே நிலை காணப்படும். அதற்கேற்ப இந்த நிறுவனங்களிலே இவற்றுக்கான தனித்தனியான துறைகள் காணப்படும். எனவே அந்த துறையின் அடிப்படையில் இங்கு தகவல்களை பெற்றுக்கொண்டு இவற்றை செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு தகவலை வழங்கக்கூடியதாக காணப்படும். எனவே இந்த கைமுறையினூடாக அல்லது மரபு ரீதியாக காணப்பட்ட கைமுறையினூடாக இந்த தகவல்களை நாங்கள் கணக்கீட்டு தகவல்களை தயாரிப்பதை விட நாங்கள் அவற்றுக்காக தகவல் தொடர்பாள தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்ற போது அங்கு பெற்றுக்கொள்ளப்படுகின்ற அனைத்து கணிப்பீடுகளும் துல்லியமாகவும் நேர்த்தியாகவும் காணப்படக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே இவை நேர்த்தியாகவும் துல்லியதாகவும் காணப்படுகின்ற போது அங்கு இவற்றை பயன்படுத்தி அவர்களால் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் மிகவும் சரியான, மிகவும் பொருத்தமான, மிகவும் வினைத்திறனான, மிகவும் விலைத்திறனான தீர்மானங்களாக அவை அமையக்கூடியதாக காணப்படும். அதே போல் நிறுவனத்தில் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் அவதானிக்கலாம். மானிட வளங்களின் முகாமைத்துவம், அதாவது நிறுவனத்தில் காணக்கூடிய அந்த உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள் சம்பந்தமான விடயங்களுக்கு நாங்கள் எமது தகவல் தொடர்பாள தொழில்நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்தலாம். அதாவது நிறுவனத்திலே ஊழியர்களை ஆட்சேர்த்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்படலாம், அந்த ஊழியர்களுக்கு பயிற்சி வழங்க வேண்டிய நிலை ஏற்படலாம், அந்த ஊழியர்களுக்கு பல்வேறுபட்ட சேவைகளை வழங்க வேண்டிய நிலை ஏற்படலாம். எனவே இவற்றை பராமரித்துக் கொள்வதற்காக நாங்கள் தகவல் தொடர்பாள தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் உதாரணமாக நிறுவனத்திலே ஆட்சேர்ப்பு செய்து கொள்ள வேண்டும். எனவே ஆட்சேர்ப்பு செய்து கொள்வதற்காக இங்கு இன்டர்வியூ நடத்த வேண்டும்.
வேண்டும். எனவே இன்டர்வியூ கூட நீங்கள் தற்போது உங்களுக்கு தெரியும் இந்த தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த ஸ்கிரீன் முறையிலே இந்த இன்டர்வியூகள் ஸ்கிரீன் இன்டர்வியூ நாங்கள் அழைப்போம். எனவே அந்த முறையிலே இந்த இன்டர்வியூகள் இங்கு நடத்தப்படுவதை அவதானிக்கலாம். எனவே நிறுவனத்திற்கான கூடிய இந்த மானிட வள முகாமைத்துவத்துக்கு தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பத்தினுடைய பங்களிப்பு தற்காலத்தில் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. ஊழியர்களை பயிற்றுவிப்பது கூட தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பத்தின் ஊடாக இங்கு பயிற்றுவிக்கப்படுகின்றது. பல்வேறுபட்ட இயந்திரங்கள் காணப்படுகின்றது. எனவே பல்வேறுபட்ட இந்த இயந்திரங்களின் ஊடாக அந்த நாங்கள் இவற்றை சிமுலேஷன் ஊடாக இங்கு தமது ஊழியர்களுக்கு பயிற்சிகளை வழங்கக்கூடியதாகவும் இங்கு காணப்படுகின்றது. அதே போல் இந்த நிறுவனத்தினுடைய உற்பத்திக்கு நாங்கள் தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே உற்பத்திக்கு உற்பத்தியை வடிவமைத்துக் கொள்வதற்கும் அதே போல் உற்பத்தியை மேற்கொள்வதற்கும் கூட நாங்கள் தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்கின்றோம். இதுக்கு நாங்கள் கேட் கேம் என அழைப்போம். எனவே இங்கு உற்பத்தியை மேற்கொள்கின்ற போது குறிப்பிட்ட உற்பத்தியினுடைய பொருள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை நாங்கள் வடிவமைத்துக் கொள்வதற்கும் அதே போல் அந்த வடிவமைத்த பொருட்களை அவ்வாறு உற்பத்தி செய்து கொள்வதற்கும் நேரடியாக நாங்கள் இங்கு தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்கின்றோம். இதற்காக பல்வேறுபட்ட மென்பொருட்கள் காணப்படுகின்றது. இவற்றுக்கு தேவையான தகவலை வழங்குவதற்கான சிறந்த இங்கு தகவல் முறைமைகள் காணப்படுகின்றன. எனவே அந்த உற்பத்தியை செய்வதற்கு தேவையான அந்த மென்பொருட்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல் இங்கு தகவலை பெற்றுக் கொள்வதற்கு தேவையான இந்த தகவல் முறைமைகளை பயன்படுத்திக் கொண்டு உற்பத்தியினுடைய தரத்தை நாங்கள் விருத்தி செய்வதன் ஊடாக எமது வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவைகளையும் சிறந்த பண்டங்களையும் எங்களுக்கு வழங்கக்கூடியதாக காணப்படுகின்றது. அதே போல் நாங்கள் இந்த பொருட்களை உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வதற்கும் அந்த விற்பனை செய்யப்பட்ட பொருட்களை அல்லது விற்பனைக்காக தயாரிக்கப்படுகின்ற அந்த பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கும் தேவைக்கு நாங்கள் இந்த தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்கின்றோம். எனவே தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பத்தின் ஊடாக நாங்கள் ஆன்லைன் ஊடாக இந்த பொருட்களை விற்பனை செய்கின்றோம். அதே போல் எமது பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு நாங்கள் ஆன்லைனில் பயன்படுத்துகின்றோம். எனவே இவ்வாறு நாங்கள் ஆன்லைனை இவற்றுக்காக பயன்படுத்துகின்ற போது எமது பொருட்களானது மிகவும் விரைவாக அவற்றை விற்பனை செய்யக்கூடியதாகவும் அது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அல்லது அதோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எங்களுக்கு வழங்கக்கூடியதாகவும் காணப்படுகின்றது. அதே போல் நாங்கள் இந்த விநியோக சங்கிலி முகாமைத்துவத்துக்கு நாங்கள் தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றோம். அதாவது எமது பொருட்களானது உற்பத்தி செய்யப்பட்டு அந்த உற்பத்தி செய்யப்பட்ட இடத்தில் இருந்து நாங்கள் அந்த பொருட்களை நுகர்வோர் கைக்கு சென்றடையும் வரை இங்கு அந்த பொருட்களுடைய விநியோகம் செய்ய வேண்டிய நிலை எங்களுக்கு காணப்படுகின்றது. எனவே அந்த முழு செயல்பாட்டுக்கும் அவற்றை நாங்கள் வினைத்திறனாக செய்து கொள்வதற்கு அதாவது அதோடு சம்பந்தப்படுவோடு நாங்கள் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல் பொருட்களை களஞ்சியப்படுத்தி வைக்க வேண்டும். பொருட்களினுடைய கேள்வி கேட்ப பொருட்களை வழங்க வேண்டும் என இவ்வாறான சகலவிதமான செயல்பாடுகளுக்கும் நாங்கள் தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதன் ஊடாக நாங்கள் தகவல்களை பெற்றுக்கொண்டு துரிதமாக இந்த சேவைகளை அதாவது இங்கு சந்தையிலே இங்கு பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாமல் அதே போல் இங்கு மேலதிகமான இருப்புகள் இங்கு காணப்படாமல் சரியான நேரத்தில் சரியான பொருட்களை சரியான வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் வினைத்திறனாக வழங்குவதற்கு நாங்கள் இந்த தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. அதே போல் நாங்கள் இந்த வணிகத்தில் சில மிக முக்கியமான தொடர்பாளர் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதாவது நாங்கள் வழங்குநரோடு அதாவது மூலப்பொருட்களை வழங்குநரோடு நாங்கள் இங்கு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வாடிக்கையாளர்களோடு நாங்கள் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நிறுவனத்தை கடன் கொடுப்பவர்களோடு நாங்கள் எங்களது தகவல்களை நாங்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டும். அதே போல் நிறுவனத்தின் கடன் பெற்றுக்கொள்பவர்களோடு நாங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறான சகலவிதமான இந்த செயல்பாடுகளையும் நாங்கள் தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இங்கு செய்யக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே ஒரு நிறுவனத்தில் காணக்கூடிய சகலவிதமான துறைகளிலும் இந்த தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பத்துடைய பாவனையானது காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். இதன் ஊடாக அவர்கள் தம்முடைய சேவைகளை வினைத்திறனாகவும் அதே போல் விலைத்திறனாகவும் இவர்கள் ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். எனவே தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பமானது வணிக செயல்பாடு மிகவும் முக்கிய பங்களிப்பை செலுத்துவதை நாங்கள் இதன் ஊடாக நாங்கள் அறியக்கூடியதாக காணப்படுகின்றது. அதே போல் நாங்கள் இந்த இலத்தின வணிக செயல்பாடுகள் என்ன காணப்படுகின்றன என பார்க்கின்ற போது அதாவது பரந்தளவில் இணைய வணிகமானது இந்த வணிக கொடுக்கல் வாங்கல்களை இலத்தினின் அடிப்படையில் மேற்கொள்வதற்கு உதவுகின்றது. அதாவது ஒரு நிறுவனத்தில் காணக்கூடிய தனது செயல்பாடுகளை பரந்தளவில் இணைய வணிகத்தின் ஊடாக நாங்கள் மேற்கொள்கின்ற போது இந்த வணிக கொடுக்கல் வாங்கல்களை நாங்கள் இலத்தின அடிப்படையில் மேற்கொள்வதற்கு இது உதவியாக காணப்படுகின்றது. எனவே இவற்றை நாங்கள் செய்கின்ற போது இங்கு இந்த வணிக நடவடிக்கைகளினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இங்கு கையேடுகள் அல்லது மொடிகளாக இவை வகைப்படுத்தி கொள்ளப்படுகின்றது. அதாவது இந்த நிறுவனத்தின் காணக்கூடிய வணிக நடவடிக்கைகளினுடைய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் ஒவ்வொரு தகவல் முறைமை அந்த தகவல் முறைமையை நாங்கள் கையேடு அல்லது மொடியுல் என அழைப்போம். எனவே இந்த நிறுவனத்தில் காணக்கூடிய வணிக நடவடிக்கைகளினுடைய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் தனித்தனியான மொடியுல்கள் உருவாக்கி அந்த ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாங்கள் இங்கு நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியதாக காணப்படும். அதாவது இந்த கையேடுகளை நாங்கள் இணைய தொழில்நுட்பத்தின் ஊடாக
தனியோர் தரவுத்தளத்தில் இணைப்பதன் மூலம் நாங்கள் இவற்றை தனியோர் அளவாக இங்கு ஒருங்கிணைத்துக் கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. அதாவது நிறுவனத்தில் காணக்கூடிய செயல்பாடுகளை, இந்த வணிக செயல்பாடுகளை நாங்கள் தனித்தனியான செயல்பாடுகளாக உருவாக்கிக் கொள்கின்றோம். அந்த தனித்தனியான செயல்பாடுகளை நாங்கள் ஒவ்வொரு மொடியூல் என அழைக்கின்றோம். எனவே இந்த மொடியூல்கள் அனைத்தும் ஒரு தனியொரு தரவுத்தளமாக உருவாக்கப்பட்டு அந்த தனியொரு தரவுத்தளத்திலே இந்த தனித்தனியான இந்த ஒவ்வொரு மொடியூல்களும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு உருவாக்கப்படுகின்றது. இதன் ஊடாக பல்வேறுபட்ட நன்மைகளை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். நாங்கள் இந்த மொடியூல்கள் எவ்வாறு இணைக்கப்படுகின்றது என்பதனை இந்த படத்தின் ஊடாக நீங்கள் அவதானிக்கலாம். அதாவது இந்த படத்திலே நிறுவனத்தில் காணக்கூடிய சில செயல்பாடுகளை நாங்கள் அவதானிக்கலாம். நிறுவனத்திலே விற்பனைகளுக்காக தனியான ஒரு மொடியூல் காணப்படுகின்றது. அதே போல் உற்பத்திக்கான தனியான ஒரு மொடியூல் காணப்படுகின்றது. நிறுவனத்துடைய நிதி சார்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக தனியான ஒரு மொடியூல் காணப்படுகின்றது. அதே போல் நிறுவனத்துடைய களஞ்சிய சாலைகளுடைய ஒரு மொடியூல் காணப்படுகின்றது. எனவே நிறுவனத்தில் காணக்கூடிய இவ்வாறான இந்த மொடியூல்கள், தனித்தனியான இந்த செயல்பாடுகள் அனைத்துமே தனியாக ஒரு இங்கே ஒரு தரவுத்தளத்தை உருவாக்கி அந்த தரவுத்தளத்திலே இவை அனைத்துமே ஒன்றிணைக்கப்படுகின்றது. அதாவது நிறுவனத்தில் காணக்கூடிய இந்த அனைத்து செயல்பாடுகளும் ஒரு தனியான ஒரு தரவுத்தளத்துக்கு உள்வாங்கப்படுகின்றது. அதாவது இந்த தரவுத்தளத்தில் இவை அனைத்துமே உள்வாங்கப்பட்டு இவை ஒருங்கிணைக்கப்படுகின்றது. எனவே இங்கு இந்த செயல்பாடுகள் அனைத்துமே நிறுவனத்திலே தனித்தனியான செயல்பாடுகளாக காணப்பட்டாலும் கூட இந்த சந்தர்ப்பத்திலே அந்த செயல்பாடுகள் அனைத்தும் இங்கு ஒரே தரவுத்தளத்தின் உள்ளே இங்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. இந்த செயல்பாடுகளை இங்கு ஒரே தரவுத்தளத்தின் ஊடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற போது இங்கு பல்வேறுபட்ட நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். எனவே இவ்வாறு இந்த ஒரு நிறுவனத்தில் காணக்கூடிய இவ்வாறான அனைத்து செயல்பாடுகளும் தனியொரு தரவுத்தளத்தின் ஊடாக இணையதளத்திலே இந்த தரவுத்தளத்தை நாங்கள் உருவாக்கி இந்த இணையதளத்திலே நாங்கள் இந்த அனைத்து செயல்பாடுகளையும் ஏற்படுத்தி கொள்கின்றோம். எனவே இந்த ஒன்றிணைப்பானது பல்வேறுபட்ட நன்மைகளை செய்யக்கூடியதாகவும் இங்கு காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த இவற்றிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள் என்ன? அதாவது நிறுவனத்தினுடைய இவ்வாறான செயல்பாடுகளை ஒன்றிணைக்கின்ற போது, இணையத்தினுடைய ஒன்றிணைக்கின்ற போது செயல்பாடு ஒன்றினுடைய கொடுக்கல் வாங்கலினுடைய இந்த விவரங்களை ஏனைய செயல்பாடுகளினாலும் மற்ற வெளி அணியினரினாலும் இவற்றை அணுகக்கூடியதாக காணப்படுகின்றது. அதாவது நாங்கள் இங்கு இந்த செயல்பாடுகளை தனித்தனியான மொடியூல்களாக உருவாக்கி அவை அனைத்துமே நாங்கள் ஒரு தரவுத்தளத்தினுடைய இணைத்துக் கொள்கின்றோம். எனவே இணைத்துக் கொள்கின்ற போது இங்கு இந்த ஒவ்வொரு செயல்பாட்டையும் அல்லது அந்த ஒவ்வொரு செயல்பாட்டை கொடுக்கல் வாங்கலினுடைய விவரங்களையும் ஏனைய துறையில் காணப்படுபவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே அதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு மிக முக்கியமான விடயத்தை நாங்கள் இங்கு அவதானிக்க வேண்டும். அதாவது இந்த இணையதளத்திலே இந்த தரவுத்தளமானது நாங்கள் இங்கு ஏற்படுத்திக் கொள்வதன் காரணமாக இவற்றுக்கு பாதுகாப்பு மிக முக்கியமானதாகும். எனவே அதாவது இங்கு அனுமதி அற்றவர்கள் அல்லது வேறொருவர், இதோடு சம்பந்தப்படாத ஒருவர் இவற்றை அணுகுவாராக இருந்தால் நிறுவனத்தினுடைய தகவலானது அங்கு வெளியிலே செல்லப்படும். எனவே இவற்றுக்கு பொருத்தமான சரியான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டு இங்கு அந்த நிறுவனத்தினுடைய அந்த ஒவ்வொரு மொடியூலையும் கையாளுபவர்கள் வேறொரு மொடியூலில் காணக்கூடிய தகவல்களையும் அவர் அந்த செயல்பாடையும் அங்கு இடம்பெறக்கூடிய அந்த செயல்பாடுகளையும் இவர்கள் அங்கு இடம்பெறக்கூடிய அந்த கொடுக்கல் வாங்கல்களையும் இவர்கள் அங்கு பெற்று அதனூடாக தனது சேவைகளை இவர் வழங்கக்கூடியதாக காணப்படுகின்றது. அதாவது நாங்கள் இதனை பார்க்கின்ற போது உதாரணமாக இங்கு விற்பனை ஏடு, இங்கு எங்களுக்கு கொள்வனவு பட்டியல் ஒன்று நிறுவனத்துக்கு கிடைக்கின்றது. அதாவது நாங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும். எனவே இந்த கொள்வனவு பட்டியல் நிறுவனத்துக்கு கிடைக்கும் போதே இங்கு இன்னொரு உற்பத்தி பகுதியில் காணக்கூடியவர் அந்த கொள்வனவு பட்டியலை பார்வையிட்டு அதனூடாக அவர் இங்கு தன்னுடைய இந்த விற்பனை பட்டியலுக்கு தேவையான பண்டங்களை வழங்குவதற்கு எம்மிடம் பண்டங்கள் காணப்படுகின்றதா அல்லது மேலதிக உற்பத்திகள் செய்ய வேண்டுமா என்பதனை தீர்மானித்துக் கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. அதே போல் இங்கு விற்பனை அந்த கொள்வனவு பட்டியல் ஊடாக இங்கு அல்லது அந்த விற்பனை பட்டியல் ஒன்று கிடைக்கின்றது. அந்த விற்பனை பட்டியல் ஊடாக இங்கு களஞ்சிய சாலையில் உள்ளவர் அந்த பொருட்களை விநியோகிக்கக்கூடிய அளவுக்கு பண்டங்களில் இருப்பு காணப்படுகின்றதா என்ற விடயங்களை அவர் அறிந்து கொள்ளக்கூடியதாக காணப்படும். எனவே இங்கு ஒரு அந்த செயல்பரப்பிலே அல்லது அந்த ஒரு மொடியிலே இங்கு பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமானது அங்கு ஏனையவர்களினால் அதே நேரத்தில் அங்கு பார்வையிட்டு அதற்கேற்ப தனது செயல்பாடுகளை மேற்கொள்ளக்கூடியதாக காணப்படும். எனவே அதன் ஊடாக இங்கு நிறுவனத்தில் காணக்கூடிய இந்த செயல்பாடுகளானது தாமதமின்றி
துரிதமாக இடம்பெற்று வாடிக்கையாளரை திருப்திப்படுத்தக்கூடியதாக காணப்படும். அதாவது இங்கு விற்பனை பட்டியல் ஒன்று பெற்ற உடனே அந்த விற்பனை பட்டியலை ஏனைய அந்த மொழிகள் காணக்கூடியவர்கள் அல்லது ஏனைய அந்த பகுதி காணக்கூடியவர்கள் பார்வையிடக்கூடியதாக காணப்படுகின்றது. ஏனெனில் இந்த அனைத்து மொழிகளும் இங்கு ஒரு தரவுத்தளத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஒருவர் பெற்றுக்கொள்கின்ற அந்த தரவானது மற்றவர்களும் பார்வையிடக்கூடியதாக காணப்படுகின்ற போது ஒருவர் பெற்றுக்கொள்கின்ற அந்த செயல்பாட்டுக்கு ஏற்ப ஏனையவர்கள் தங்களுடைய பங்களிப்பை இங்கு உடனடியாக தயார்படுத்திக் கொள்ளக்கூடியதாக காணப்படும். என இவ்வாறு தயார்படுத்திக் கொள்வதன் ஊடாக அங்கு சிறந்த சேவையினை வினைத்திறனாகவும் அதே போல் விலைத்திறனாகவும் இங்கு வழங்கக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே இங்கு இந்த தொடர்பினை எளிமைப்படுத்துவதுடன் இச்செயல்பாட்டினுடைய இடம்பெறக்கூடிய தவறுகள் அதே போல் தாமதங்களை இங்கு குறைத்து கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே இங்கு பொருத்தமான கையேடுகள் மற்றைய இடைமுகங்களின் ஊடாக வாடிக்கையாளர்கள் அதே போல் வழங்குநர்கள் அதே போல் விநியோகத்தர்கள் போன்ற எல்லா விதமான வெளி அணியினருக்கும் நாங்கள் மத்திய இந்த இணைந்த தரவுத்தளத்தினை அணுகுவதன் ஊடாக இவற்றுக்கு அவர்கள் இவற்றை பெற்றுக்கொள்வதற்கு அவை இங்கு இடமளிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே இதனூடாக நாங்கள் இங்கு வினைத்திறனாக அதே போல் விலைத்திறனான சேவையினை இந்த வணிகத்துக்கு நாங்கள் வழங்கக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே இவ்வாறே நிறுவனங்கள் இந்த செயல்பாடு நடைபெறுவதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே தற்போது இந்த நிறுவனத்தில் உள்ளே ஒரு தனியொரு தரவுத்தளமாக இவைகள் அமைத்துக் கொள்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் இங்கு தகவல் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றது. எனவே இதனுடைய அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்கின்ற போது தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பத்தின் ஊடாக இங்கு இவ்வாறான இந்த சேவைகளை வழங்கக்கூடிய இவ்வாறான இதற்கு சமமான உள்ள அனைத்து இந்த நிறுவனங்களும் தனியான ஒரு தரவுத்தளத்திலே இணைத்து காணப்படும். எனவே அதன் ஊடாக இந்த நிறுவனங்களும் தமது தரவுகளை தமது தகவல்களை பரிமாறிக்கொள்வதன் ஊடாக தாங்கள் அந்த நிறுவனங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து தமது சேவைகளை வழங்கக்கூடியதாகவும் காணப்படுகின்றது. எனவே இவ்வாறு உதாரணமாக வணிக நிறுவனங்களிலே நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற போது வங்கிகளிலே இவ்வாறான சேவைகளை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே இங்கு ஒரு வங்கியிலே ஒருவர் கடன் ஒன்று பெற்றிருப்பாராக இருந்தால் உடனடியாக அந்த தகவலானது ஏனைய வங்கிக்கும் அங்கு வழங்கப்படுகின்றது. எனவே அதனூடாக அங்கு அந்த அவருக்கு வழங்க வேண்டிய அந்த கடன் தொகையானது குறித்த வங்கியும் அதே போல் ஏனைய வங்கியும் அங்கு தீர்மானித்துக் கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே இந்த வணிக செயல்பாடுகளிலே இங்கு மிக முக்கியமானதாக இந்த மத்திய இந்த தரவுத்தளம் இந்த சென்ட்ரல் டேட்டா பேஸ் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக காணப்படுகின்றது. எனவே இதில் சகலவிதமான விடயங்களும் இங்கு சேமிக்கப்படுவதன் காரணமாக இங்கு இவற்றை பரிமாறிக்கொண்டு அதற்கேற்ப சரியான அளவில் சரியான பொருட்களை வழங்குவதற்கு இவர்கள் தயார்படுத்தல்களை மேற்கொள்ளக்கூடியதாக இங்கு காணப்படுகின்றது. எனவே அதன் அடிப்படையில் இந்த செயல்பாடுகள் அனைத்தையுமே சரியாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு நிறுவனம் எவ்வாறான முறைமையை பயன்படுத்துகின்றது என பார்க்கின்ற போது இதற்கு தனியான ஒரு முறைமை காணப்படுகின்றது. அந்த முறைமையை நாங்கள் என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் சிஸ்டம் என அழைப்போம். எனவே இந்த நிறுவனங்களானது நிறுவனங்கள் முயற்சியாண்மை தள திட்டமிடல் முறைமையினூடாக இவற்றை சிறப்பாக வழங்கக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே இதற்காக தனியான ஒரு சிஸ்டம் காணப்படுகின்றது. எனவே இந்த சிஸ்டத்தின் ஊடாக இவர்கள் தமது இந்த சேவைகளை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். எனவே அடுத்த விடயமாக நாங்கள் பார்க்கின்ற போது தற்போது நாங்கள் இந்த வணிகம் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம். தற்போது நாங்கள் அதாவது இந்த இலத்திரணியல் அல்லது இலக்க முறை வணிகம் என்றால் என்ன என நாங்கள் பார்த்தோம். தற்போது நாங்கள் இந்த இலத்திர வர்த்தகம் என்றால் என்ன என பார்க்கின்ற போது இந்த வணிகத்தினுடைய ஒரு தனிப்பிரிவே நாங்கள் வர்த்தகம் என அழைக்கின்றோம். அதாவது வணிகமானது ஒரு பரந்த பரப்பை கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த வர்த்தகமானது அதனுடைய ஒரு பகுதியாக காணப்படும். எனவே வணிகத்தினுடைய ஒரு பகுதி வர்த்தகமாகும். எனவே இந்த வர்த்தகத்தினுடைய பிரதான நோக்கம் என்ன என நாங்கள் பார்க்கின்ற போது இந்த வர்த்தகத்தினுடைய பிரதான நோக்கமானது பொருட்கள் அதே போல் சேவைகளை வழங்குதலும் பொருட்கள் சேவைகளை வழங்குவதலும் அந்த பொருட்கள் சேவையோடு சம்பந்தப்பட்ட துணை சேவைகளை உள்ளடக்கியதாக இந்த வர்த்தகமானது காணப்படுகின்றது. எனவே இங்கு உற்பத்தி நடவடிக்கைகள் அனைத்துமே இங்கு வேறொரு இடத்தில் காணப்பட்டாலும் கூட இங்கு காணப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் அதாவது இந்த வணிக செயல்பாடுகளில் மிகவும் தனியொரு பகுதியாக காணப்படக்கூடிய ஒரு விடயமானது இங்கு வர்த்தகம் என நாங்கள் அழைக்கின்றோம். எனவே இலத்திர வர்த்தகமானது வணிகத்தினுடைய ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. இந்த தொடராறாம் முறையிலே பொருட்கள் சேவைகள் என்பவற்றை நாங்கள் கொள்வனவு செய்து அதே போல் விற்பனை செய்வதற்கும் இந்த பங்களிப்பை ஆற்றுகின்ற ஒரு துறையாக இந்த இலத்திரனில் வர்த்தகம் காணப்படுகின்றது. அதாவது தொடராறாம் முறையிலே பொருட்களையும் சேவைகளையும் கொள்வனவு செய்வதற்கும் விற்பனை செய்வதற்கும் காணப்படுகின்ற ஒரு செயல்பாட்டை இந்த இலத்திர வர்த்தகமானது மேற்கொள்கின்றது. இந்த இலத்திரணியல் வர்த்தகத்தின் ஊடாக நிறுவனங்கள் அதே போல் வாடிக்கையாளர்கள் தமது பொருட்கள் சேவைகளை கொள்முதல் செய்து கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. இதற்கு நாங்கள் ஒரு உதாரணமாக பார்க்கின்ற போது
அமேசன் என்ற ஒரு நிறுவனத்திலே நாங்கள் புத்தகம் ஒன்றை வாங்குகின்றோம். எனவே அமேசன் அந்த நிறுவனத்தில் புத்தகங்களை வாங்குகின்ற இந்த செயல்பாடானது நாங்கள் இங்கு இந்த இலத்திரை வர்த்தகம் என அழைக்கின்றோம். அதாவது இங்கு இந்த கொடுக்கல் வாங்கல்கள் பொருட்கள் சேவைகளினுடைய கொடுக்கல் வாங்கல்களானது இங்கு இலத்திரனியல் ஊடாக நடைபெறுகின்ற போது நாங்கள் அவற்றை இங்கு இலத்திரை வர்த்தகம் என அழைக்கின்றோம். இங்கு கொடுக்கல் வாங்கல்கள் பொருட்கள் கொள்வனவு விற்பனை சேவைகள் இங்கு நடைபெறுகின்றன. எனவே அதற்கு உதாரணமாக நாங்கள் அமேசான் நிறுவனத்திலே புத்தகம் ஒன்றை கொள்வனவு செய்வதை நாங்கள் அவதானிக்கலாம். அதே போல் நாங்கள் இலத்திரை முறையிலே வங்கி சேவை ஒன்றை நடைபெறுகின்ற போது அதை நாங்கள் இங்கு இலத்திரனியல் வர்த்தகம் என அழைக்கின்றோம். அதே போல் இந்த இலத்திரனை வணிகத்திலே பல்வேறுபட்ட வடிவங்கள் காணப்படுகின்றன, அல்லது பல்வேறுபட்ட தளங்கள் காணப்படுகின்றன. இந்த இலத்திரனை வர்த்தகத்தை அடிப்படையாக கொண்டு இவ்வாறான இந்த தளங்களை பயன்படுத்தி இங்கு வர்த்தகத்தை மேற்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த இலத்திரனை வர்த்தகத்திலே நாங்கள் தொடரா சந்தை இடம் என ஒரு விடயம் காணப்படுகின்றது. அதை நாங்கள் ஆன்லைன் மார்க்கெட்டிங் பிளேஸ் என அழைப்போம். மெய்நிகர் கடைமுகப்புகள் என ஒரு விடயம் காணப்படுகின்றது. வர்ச்சுவல் ஸ்டோர் ஃப்ரண்ட் என நாங்கள் அவற்றை அழைப்போம். அதே போல் தகவல் தரகர்கள் இன்ஃபர்மேஷன் புரோக்கர்ஸ் என ஒரு காரணி காணப்படுகின்றது. அதே போல் உள்ளடக்க வழங்குநர்கள் கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் என ஒரு காரணி காணப்படுகின்றது. அதே போல் வாசகர்கள் போர்ட்டல்ஸ் என நாங்கள் அழைப்போம். இவ்வாறான ஒரு காரணி காணப்படுகின்றது. அதே போல் தொடரா சேவை வழங்குநர்கள் ஆன்லைன் சர்வீஸ் ப்ரொவைடர் என இங்கு ஒரு காரணி காணப்படுகின்றது. அதே போல் மெய்நிகர் சமூகங்கள் வர்ச்சுவல் கம்யூனிட்டிஸ் என இங்கு ஒரு காரணி காணப்படுகின்றது. எனவே இந்த இலத்திரை வர்த்தகமானது இவ்வாறான காரணிகளை அடிப்படையாக கொண்டு இந்த காரணிகள் ஊடாகவே நடைபெறுவதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே இங்கு இந்த வர்த்தக நடவடிக்கைகளானது, அதாவது பொருட்கள் சேவைகள் கொள்வனவு நடைபெறுகின்ற வர்த்தக நடவடிக்கைகளானது இவ்வாறான இந்த காரணிகள் ஊடாக இவற்றை பயன்படுத்தி நடைபெறுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே அதன் அடிப்படையில் இந்த தொடரா சந்தை இடம், அதாவது ஆன்லைன் மார்க்கெட்டிங் பிளேஸ் என்றால் என்ன நாங்கள் என பார்க்கின்ற போது, இது இங்கு இந்த இலத்திரை வர்த்தகம் நடைபெறுகின்ற ஒரு தளமாக ஒரு இடமாக காணப்படுகின்றது. இதன் ஊடாக இந்த இலத்திரனியல் வர்த்தகமானது நடைபெறுகின்றது. எனவே இங்கு இந்த வர்த்தகத்தை மேற்கொள்வதற்கு, அதாவது பொருட்கள் சேவைகளை கொள்வன விற்பனைகள் செய்வதற்கு இங்கு மரபு ரீதியாக பயன்படுத்தப்படுகின்ற இடங்கள் காணப்படாது. அதாவது இங்கு இது ஒரு தளமாக காணப்படுகின்றது. இந்த தளத்தின் ஊடாக இந்த பூலோக ரீதியாக இங்கு காணப்படக்கூடிய அந்த பூல், அந்த சேர்ம வாடிக்கையாளர்கள், இந்த பெரிய சிறிய அளவில் காணக்கூடிய விற்பனையாளர்கள் அந்த வாடிக்கையாளர்களுக்கு தங்களுடைய தயாரிப்புகள் சேவைகளை வழங்குவதற்கான இந்த தளம் காணப்படுகின்றது. அதாவது இங்கு பூலோக ரீதியில் உள்ளமைந்த அந்த வாடிக்கையாளர்களுக்கு இந்த சிறிய வர்த்தகர்கள், அதே போல் பாரிய அளவில் காணக்கூடிய வர்த்தகர்கள் தங்களுடைய பொருட்களையும் சேவைகளையும் இங்கு விற்பனை செய்வதற்கு இது ஒரு தளமாக காணப்படுகின்றது. அதாவது இந்த மார்க்கெட் பிளேஸ் எனப்படுகின்ற ஆன்லைன் மார்க்கெட்ஸ் பிளேஸ் என்கின்ற இந்த இடமானது பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். எனவே இவ்வாறு இந்த ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் என்பதற்கு ஒரு உதாரணமாக நாங்கள் அமேசான் என்பதை அழைக்கலாம். இந்த அமேசான் என்ற தளமானது இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் பிளேஸாக காணக்கூடிய ஒரு தளம். எனவே இந்த தளத்தின் ஊடாக நாங்கள் மெய்நிகரான கடைகளை திறந்து, அதாவது வர்ச்சுவல் ஷாப்ஸை நாங்கள் திறந்து அதன் ஊடாக எமது பொருட்களையும் சேவைகளையும் அங்கு விற்பனை செய்யக்கூடியதாக காணப்படும். எனவே இவற்றின் ஊடாக நிறைய வாடிக்கையாளர்கள் தமது பொருட்களை சேவைகளை பெற்றுக்கொள்வதை நாங்கள் நடைமுறையில் காணக்கூடிய வர்த்தகத்திலே காணக்கூடியதாக காணப்படுகின்றது. அதே போல் இதுக்கு இன்னொரு சிறந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிறுவனம் காணப்படுகின்றது. அதை நாங்கள் ரோவர்.com என அழைப்போம். இந்த ரோவர்.com என்பது ஒரு ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ். இவர்கள் இந்த செல்லப்பிராணிகளுடைய பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு பொருட்கள் சேவைகளை இவர்கள் இங்கு ஆஃபர் பண்ணுறார்கள். அதாவது செல்லப்பிராணிகளுக்கு தேவையான பாதுகாப்பு தொடர்பான இவர்கள் சேவைகளை வழங்குவதற்காக இந்த ரோபோட்.com என்ற இந்த தளமானது காணப்படுகின்றது. எனவே இதன் ஊடாக வர்த்தகமானது நடைபெறுகின்றது. இந்த வர்த்தகமானது தொடரா முறையில், அதாவது இங்கு ஆன்லைன் முறையிலே இங்கு இலத்திரனின் ஊடாக நடைபெறுவதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே இங்கு இலத்திர முறையின் ஊடாக வர்த்தகத்தை மேற்கொள்வதற்காக இங்கு பயன்படுத்தப்படுகின்ற தளங்களை நாங்கள் மார்க்கெட் பிளேஸ் என அழைக்கின்றோம். இந்த தளங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இங்கு வர்த்தகமானது நடைபெறுவதை நாங்கள் அவதானிக்கலாம். இந்த படத்தில் நீங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயம் ஒன்று காணப்படுகின்றது. இங்கு கம்ப்யூட்டர்ஸ் காணப்படுகின்றது. எனவே இந்த கம்ப்யூட்டரின் ஊடாக, அதாவது நாங்கள் இங்கு பயன்படுத்தக்கூடிய இந்த இலத்தின் ஊடகத்தின் ஊடாக நாங்கள் இங்கு சில இலத்தின சாதனங்களை பயன்படுத்துகின்றோம். இந்த சாதனங்களை பயன்படுத்தி நாங்கள் எமது கொள்வனவுகளை செய்து கொள்ளக்கூடியதாகவும், அதே போல் இவற்றுக்கான கொடுப்பனவுகளை மேற்கொள்ளக்கூடியதாகவும் காணப்படுகின்றது. எனவே இவற்றை நாங்கள் ஆன்லைன் மார்க்கெட்டிங் பிளேஸ் என அழைக்கின்றோம்.
அதேபோல் நாங்கள் இந்த மெய்நிகர் கடை முகப்புகள் என சில விடயங்கள் காணப்படுகின்றன, அதாவது ஸ்டோர் ஃப்ரண்ட்ஸ் என அழைப்போம். இந்த ஸ்டோர் ஃப்ரண்ட்ஸ் என்றால் என்ன என பார்க்கின்ற போது, இங்கு இந்த கடைகளுக்கு முன்னால் இலத்திர திரை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும். இவை முற்றுமுழுதாக இலத்திரனியல் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டதாக காணப்படும். இங்கு இந்த குறித்த நிறுவனத்தினால் வழங்கக்கூடிய அனைத்து விதமான தயாரிப்புகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இவை அனைத்துமே இலக்க முறை தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். எனவே இங்கு கொள்வனவு செய்ய விரும்பு ஒருவர் அந்த திரையை அவதானித்து அந்த திரையிலே தன்னுடைய தொலைபேசியை, அதாவது தன்னுடைய ஸ்மார்ட் டெலிஃபோனை பயன்படுத்தி அங்கு அந்த அதாவது ஸ்மார்ட் டெலிஃபோனிலே அவர் அங்கு அந்த கியூஆர் கோடை வாசிக்கக்கூடிய சில ஆப்ஸ்களை பயன்படுத்தியிருப்பார். எனவே அந்த ஆப்ஸை பயன்படுத்தி இவர் அந்த பொருள்களை பற்றிய விவரங்களை அறிந்து கொண்டு கியூஆர் என்ற அந்த கோடை பயன்படுத்தி இவர் அங்கு அந்த பொருட்களை பற்றிய விவரங்களை அறிந்து அங்கு தன்னுடைய அந்த வண்டிக்கு அதாவது காட்டுக்கு தான் விரும்புகின்ற பொருட்களை அங்கு ஏற்றுவதன் ஊடாக அவற்றை இவர் கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக காணப்படும். எனவே இங்கு ஒரு பெரிய ஒரு திரையாக காணப்படும். இந்த திரையிலே அந்த குறிப்பிட்ட நிறுவனங்களில் வழங்கக்கூடிய பொருட்கள் அனைமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இவை இலத்தின அடிப்படையிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். எனவே இவ்வாறு இலத்தின அடிப்படையில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த பொருட்களை இவர்கள் சென்று கிளிக் செய்து அவற்றை இந்த காட்டிலே ஏற்றுக்கொள்வதன் ஊடாக அந்த பொருட்களை கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக காணப்படும். இங்கு மிக முக்கியமானதாக பொருட்கள் பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக கியூஆர் கோட் பயன்படுத்தப்படுவது இங்கு ஒரு சிறந்த ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. எனவே இதன் அடிப்படையில் இந்த வேர்ச்சுவல் ஸ்டோர் ஃப்ரண்ட் ஆனது இங்கு தொழிற்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே தற்போது நீங்கள் திரையிலே அவதானிக்கலாம், இங்கு ஒரு திரை காணப்படுகின்றது. எனவே இந்த திரையிலே அங்கு தன்னுடைய ஸ்மார்ட் போனாவது பயன்படுத்தப்படுகின்றது. அந்த ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி கியூஆர் கோடை அவர் பாய்ப்பதன் ஊடாக அந்த பொருள் பற்றிய விவரத்தை அறிந்து கொண்டு அதன் ஊடாக தன்னுடைய பொருட்களை காட்டுக்கு ஏற்றுக்கொள்வதன் ஊடாக அந்த பொருட்களை இவர் கொள்முதல் செய்யக்கூடியதாக காணப்படுகின்றது. அதே போல் இந்த இன்ஃபர்மேஷன் புரோக்கர்ஸ் என்பது இங்கு மிக இன்னொரு மிக முக்கியமான விடயமாகும். இது ஒரு தரவுத்தளமாகும். இந்த தரவுத்தளத்தின் ஊடாக நுகர்வோருக்கு தகவல்கள், அந்த வளங்கள், அதிகமான தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கின்றன. அந்த அந்த அதிகமான தகவல்களில் இருந்து இந்த குறித்த நுகர்வோருக்கு தேவையான தகவல்களை மாத்திரம் வடிகட்டி எடுப்பதற்கு இந்த இன்ஃபர்மேஷன் புரோக்கர்ஸ் இங்கு உதவுகின்றார்கள். அதாவது இங்கு குறித்த ஒரு விடயம் சம்பந்தமான பல்வேறுபட்ட எண்ணிக்கை எண்ணற்ற தகவல்கள் காணப்படுகின்றன. அவற்றிலிருந்து குறித்த ஒரு வாடிக்கையாளருக்கு தேவையான தகவலை மாத்திரம் வடிகட்டி பெற்றுக்கொள்வதற்கு இந்த தகவல் தரகர்கள் இங்கு முக்கியத்துவம் பெறுகின்றார்கள். எனவே இதன் ஊடாக இந்த இன்ஃபர்மேஷன் புரோக்கர்ஸின் ஊடாக நாங்கள் இந்த சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. அதாவது இது ஒரு இணையதளமாகும். இந்த இணையதளத்தின் ஊடாக நாங்கள் எமக்கு தேவையான தகவல்களை மாத்திரம் வடிகட்டி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. இதற்கு நாங்கள் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்க்கலாம். அதாவது எமக்கு மிக குறைந்த விலையிலே நாங்கள் புத்தகம் ஒன்றை கொள்வனவு செய்ய வேண்டிய ஒரு நிலை காணப்படுகின்றது. எனவே அந்த புத்தகத்தை வழங்குவதற்கு பல்வேறுபட்ட அங்கு விற்பனையாளர் காணப்படுகின்றார்கள். எனவே எமக்கு தேவையான அந்த குறைந்த விலையில் எமக்கு தேவையான புத்தகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த இன்ஃபர்மேஷன் புரோக்கர்ஸ் ஊடாக நாங்கள் எமக்கு தேவையான அந்த விற்பனையாளரை நாங்கள் தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே இதன் ஊடாக நாங்கள் அந்த சேவையினை சிறப்பாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இங்கு காணப்படுகின்றது. அதே போல் நாங்கள் இந்த கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் என நாங்கள் அழைக்கின்றோம். இந்த கண்டென்ட் ப்ரொவைடர்ஸின் ஊடாக நாங்கள் மேலும் சில இந்த வர்த்தக சேவைகளை, அதாவது இந்த இலத்திரனியல் வர்த்தக சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. அதாவது இங்கு இந்த தொடரா முறையிலே செய்திகள், அதே போல் இசை, அதே போல் புகைப்படங்கள், காணொலிகள் மற்றும் விளையாட்டுகள் போன்ற இந்த எண்ணியல் உள்ளடக்கங்களை வழங்குவதற்காக இந்த உள்ளடக்க வழங்குநர்கள் காணப்படுகின்றார்கள். இதற்கு உதாரணமாக நாங்கள் இந்த ஆப்பிள், அதே மாதிரி அந்த இன்கார்பரேஷன், அதே போல் ஐடி ஸ்டோர்ஸ் போன்றவை இவற்றில் மிகவும் பிரசித்தி பெற்றவை காணப்படுகின்றன. எனவே இவற்றில் இருந்து நாங்கள் எமக்கு தேவையான இந்த தொடரா முறையிலே செய்திகளையோ இசைகளையோ புகைப்படங்களையோ அல்லது காணொலிகளையோ அல்லது விளையாட்டுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. இந்த நிறுவனங்கள் தமக்கு இந்த சேவைகளை வழங்குவதன் ஊடாக கட்டணங்களை அறவிட்டுக் கொள்கின்றார்கள். அதே போல் தங்களுடைய அந்த இணைய பக்கங்களிலே இடங்களை விளம்பரத்துக்காக வழங்குவதன் ஊடாக தமது சேவைகளை வழங்குகின்றார்கள். எனவே அதன் ஊடாக இவர்கள் தமக்கு தன்னுடைய கட்டணங்களை பெற்றுக்கொள்வதன் ஊடாக தமது வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இவர்களுக்கு அமைகின்றது. அதே போல் இவர்கள் சந்தாபனத்தை பெற்றுக்கொள்வதன் ஊடாகவும் தமக்கு தேவையான வருமானங்களை இவர்கள் உழைத்துக் கொள்கின்றார்கள். எனவே இவர்கள் இவற்றை பணத்தை உழைத்துக் கொள்வதற்காக, வருமானத்தை உழைத்துக் கொள்வதற்காக இவர் பல்வேறுபட்ட இங்கு சேவைகளை வழங்குவதன் ஊடாக அதனூடாக இவர்கள் கட்டணத்தை அறுவிட்டுக் கொள்கிறார்கள். சந்தாபனத்தை பெற்றுக்கொள்வதன் ஊடாக கட்டணங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். அதே போல் இவர்கள் தன்னுடைய
தளத்திலே இவர்கள் அந்த விளம்பரங்கள் செய்வதற்கு இடங்களை வழங்குவதன் ஊடாக இவர்கள் தமக்கு தேவையான கட்டணங்களை அறவிட்டுக் கொள்கிறார்கள். எனவே இதன் அடிப்படையில் இந்த ஆப் இன்ஸ் என்ற நிறுவனமும் இந்த ஐடூன் என்ற இந்த நிறுவனங்களும் மிக பிரசித்தி பெற்ற நிறுவனங்களாக இந்த உள்ளடக்கங்களை வழங்குகின்ற நிறுவனங்களாக காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். அடுத்ததாக நாங்கள் இந்த போர்ட்டல்கள் வாசல்கள் என மிக இன்னொரு விடயம் காணப்படுகின்றது. அதாவது வாசல்கள் என அழைக்கப்படுகின்ற விடயம் யாதெனில், வழங்குநரிடம் இருந்து தரவுகளை நாங்கள் திரட்டிக் கொள்வதற்கும் வாடிக்கையாளர்களுக்கு பொருட்கள் சேவைகளை தேடுவதற்கு அனுமதி அளிப்பதற்கும் இந்த இலத்தின வர்த்தகத்துக்கு நுழைகின்ற ஒரு இடமாக காணப்படுவதே இந்த போர்ட்டலாக காணப்படுகின்றது. அதாவது வழங்குநரிடம் இருந்து தரவுகளை திரட்டிக் கொள்வதற்கும் அதே போல் வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களையும் சேவைகளையும் தேடுவதற்கு அனுமதி அளிப்பதற்கும் நாங்கள் இந்த இலத்திர வர்த்தகத்தை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். எனவே இந்த தரவுகளை திரட்டிக் கொள்வதற்கும் வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களையும் சேவைகளையும் தேடுவதற்கு அனுமதி அளிப்பதற்காக ஒரு நுழைவாயில் இடமாக காணக்கூடியதை நாங்கள் இந்த போர்ட்டல்ஸ் என அழைக்கின்றோம். இதற்கு உதாரணமாக நாங்கள் இந்த www.yahoo.com என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே இந்த www.yahoo.com இன் ஊடாக இங்கு இந்த வாசல்களை வழங்கக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே இந்த பொருட்களை கொள்வனை செய்ய விரும்புபவர்கள், அதே போல் தகவலை திரட்டிக் கொள்ள விரும்புபவர்கள் இந்த இவ்வாறான இந்த வாசல்களுக்கு செல்கின்ற போது, அதாவது இந்த போர்ட்டலுக்கு செல்கின்ற போது அவர்கள் தங்களுக்கு தேவையான தரவுகளை இங்கு அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே அதனூடாக இவர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களையோ அல்லது தங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. இதற்கு மிக பிரசித்தி பெற்ற ஒரு தரவுத்தளமாக இந்த www.yahoo.com என்பது காணப்படுகின்றது. எனவே தற்போது நாங்கள் இதனை பார்க்கலாம், நீங்கள் இந்த படத்திலே அவதானிக்கலாம். இங்கு பல்வேறுபட்ட வெப் போர்ட்டல்கள் காணப்படுகின்றது. அதாவது பல்வேறுபட்ட சேவைகளை வழங்குவதற்காக இந்த போர்ட்டல்ஸ் காணப்படுகின்றது. அதாவது தொழில்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, அதே போல் செய்திகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, அதே போல் போக்குவரத்து வசதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, அதே போல் ரியல் எஸ்டேட் இது சம்பந்தமான விடயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, அதே போல் இ காமர்ஸ் சம்பந்தமான விடயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, அதே போல் சில சோசியல் நெட்வொர்க் சம்பந்தமான விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கு, அதே போல் இவ்வாறான கல்வி சம்பந்தமான விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கு இவ்வாறான பல்வேறுபட்ட விடயங்களை இவர்கள் காட்சிப்படுத்துவார்கள். எனவே இந்த காட்சிப்படுத்தின் ஊடாக நாங்கள் இது சம்பந்தமான விடயங்களை பெற்றுக்கொண்டு அதன் ஊடாக நாங்கள் நுழைவதன் ஊடாக எமது சேவைகளை அங்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே இதற்கு பிரசித்தி பெற்ற இந்த yahoo.com என்ற இந்த தளத்திலே இங்கு இவ்வாறான எல்லாவிதமான விடயங்களும் உள்ளடக்கப்பட்டதாக இந்த போர்ட்டல் ஆனது இங்கு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதனூடாக நாங்கள் எமது அந்த தரவுகளை இங்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயம், இந்த தொடரா சேவையை வழங்குகின்ற நிறுவனங்கள், அதாவது இந்த தொடரா சேவைகளை வழங்குநர்கள், இவற்றை நாங்கள் ஆன்லைன் சர்வீஸ் ப்ரொவைடர் என அழைப்போம். அதாவது எமக்கு தேவையான செய்திகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், எனவே செய்திகளாக காணப்படலாம், அல்லது தேடல் பொறிகளாக காணப்படலாம், அல்லது வங்கி சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படலாம், அதே போல் சுகாதாரங்களை பேணுவதற்கு தேவையான தகவலை வழங்கக்கூடியதாக காணப்படலாம், அல்லது அவற்றுக்கான பொருட்களை வழங்கக்கூடியதாக காணப்படலாம், அதே போல் பொழுதுபோக்கு சேவைகளை வழங்கக்கூடியதாக காணப்படலாம், அதே அல்லது சமூக வலைத்தளங்களாக காணப்படலாம். இவ்வாறான இந்த ஆன்லைன் சேவைகளை வழங்குகின்ற நிறுவனங்களை நாங்கள் ஆன்லைன் சர்வீஸ் ப்ரொவைடர் என அழைக்கின்றோம். எனவே இது தரவுத்தளங்களாக காணப்படும். இந்த தரவுத்தளங்களின் ஊடாக நாங்கள் இவ்வாறான சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. அதாவது எங்களுக்கு தேவையான நாங்கள் ஒரு சமூக வலைத்தளங்களாக காணப்படலாம், எனவே அவற்றை எங்களுக்கு வழங்க வேண்டும். அதே போல் சில பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், வங்கி சேவையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதே போல் சுகாதார நலன்களை பேணுவதற்கான தகவலை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதே போல் பொழுதுபோக்களை மேற்கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறான இந்த சேவைகளை வழங்குகின்ற இந்த தரவுத்தளங்களை நாங்கள் தொடரா சேவை வழங்குநர்கள் அழைக்கின்றோம். இதற்கு உதாரணங்களாக நாங்கள் ஃபேஸ்புக் அதே போல் கூகுள் போன்றவற்றை பார்க்கின்றோம். எனவே இந்த ஃபேஸ்புக்கிலே எங்களுக்கு தேவையான இவ்வாறான பொழுதுபோக்கு விடயங்களோ அல்லது சில முக்கியமான செய்திகளோ போன்றவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். அதே போல் நாங்கள் கூகுளிலே இந்த தேடு பொறிகளை பயன்படுத்தி பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தேடி பெற்றுக்கொள்கின்றோம். அதே போல் அவை எங்களுக்கு இமெயில், அதே போல் எங்களுக்கு பல்வேறுபட்ட சேவைகளை அங்கு உட்படுத்தியிருக்கின்றார்கள். எனவே அந்த சேவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். அதாவது நாங்கள் டிரான்ஸ்லேஷன், அதாவது மொழிபெயர்ப்பு சேவைகளை கூட இவ்வாறான இந்த ப்ரொவைடர்ஸ் ஊடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே இவற்றை நாங்கள் பெற்றுக்கொண்டு இதனுடைய சேவைகளை நாங்கள் இந்த இணைய வர்த்தகத்தில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. அதே போல் இன்னொரு மிக முக்கியமான விடயம் காணப்படுகின்றது. நாங்கள் அவற்றை மெய்நிகர் சமூகங்கள் என அழைக்கின்றோம், அதாவது வேர்ச்சுவல் கம்யூனிட்டிஸ் என அழைக்கின்றோம். எனவே இந்த வேர்ச்சுவல் கம்யூனிட்டிஸ் என்றால் இங்கு ஒரே விதமான ஆர்வங்கள், அதாவது நாங்கள் இவற்றை கூடுதலாக இந்த ஃபேஸ்புக் போன்ற இந்த வலைத்தளங்களை நாங்கள் அவதானிக்கலாம், சமூக வலைத்தளங்களை அவதானிக்கலாம். அதாவது இந்த ஒரே விதமான ஆர்வங்கள்,
அதேபோல் ஒரேவிதமான கருத்துக்கள் அல்லது இந்த ஒரேவிதமான உணர்வுகள் இவற்றை நாங்கள் தொடரா சமூக வலைத்தளங்களின் ஊடாக பகிர்ந்து கொள்ளுகின்ற போது இங்கு நாங்கள் இந்த வேர்ச்சுவல் கம்யூனிட்டிஸை நாங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. அதாவது ஒரேவிதமான ஆர்வங்கள் கருத்துக்கள் அல்லது உணர்வுகளை தொடரா சமூக வலைத்தளங்களின் ஊடாக நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்காக தனிநபர்களை இணைத்து கொள்ளுகின்ற ஒரு அமைப்பாக இந்த வேர்ச்சுவல் கம்யூனிட்டிஸ் காணப்படுகின்றது. எனவே இங்கு மிக முக்கியமான விடயம், நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், இந்த ஃபேஸ்புக் என்பதிலே இந்த ஒரே விதமான ஆர்வங்களை கொண்டவர்களையும் ஒரே விதமான கருத்துக்களை கொண்டவர்களையும் அதே போல் ஒரே விதமான உணர்வுகளை கொண்டவர்களையும் ஒன்றிணைத்துக் கொள்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு சமூக வலைத்தளமே இந்த ஃபேஸ்புக் ஆகும். எனவே இதனூடாக பல்வேறுபட்ட விடயங்களுக்காக இந்த வர்ச்சுவல் கம்யூனிட்டிஸ் பயன்படுத்தப்படுகின்றது. உண்மைக்குமே இந்த ஃபேஸ்புக்கின் ஊடாக நாங்கள் இவற்றின் ஊடாக எமது தரவுகளை நாங்கள் தகவல்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டாலும் கூட, எமது உணர்வுகளை பரிமாறிக்கொண்டாலும் கூட, எமது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டாலும் கூட, இவர்கள் இந்த ஒரேவிதமான ஆர்வங்கள் கொண்டவர்களுடைய தகவல்களை பெற்றுக்கொண்டு வியாபார நிறுவனங்களானது அவற்றை அடிப்படையாக வைத்து கொண்டு அவர்களுக்கு பொருத்தமான பொருட்களை வழங்குவதற்கு இங்கு முனைப்பு செய்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே ஒரே விதமான ஆர்வம் உடையவர்களை இனங்கண்டு அவர்களை ஒன்று திணைத்து அந்த ஆர்வத்துக்கு பொருத்தமான பண்டங்களை இங்கு விற்பனை செய்தல் இந்த ஃபேஸ்புக்கினுடைய மிக முக்கியமான இன்னொரு ஒரு நோக்கமாகவும் காணப்படுகின்றது. எனவே இந்த ஃபேஸ்புக்கிலே நாங்கள் அவதானிக்கலாம், சில ரசிகர் பக்கங்கள் காணப்படுகின்றன, அதே போல் சில குரூப்ஸ் நாங்கள் உருவாக்கிக் கொள்ளலாம். எனவே இந்த ரசிகர் பக்கங்களையும் அதே போல் இந்த குரூப்ஸ் குழுக்களை உருவாக்கிக் கொள்வதன் ஊடாக நாங்கள் இந்த ஒரேவிதமான ஆர்வ உடையவர்கள் அதே போல் ஒரேவிதமான இந்த கருத்துக்கள் அதே போல் இந்த உணர்வுகளை கொண்டவர்கள் நாங்கள் அங்கு குழுக்களாக நாங்கள் இனங்கண்டு அவர்களுக்கு எமது பொருட்களினுடைய சேவைகளை வழங்கக்கூடியதாக காணப்படுகின்றது. இதனூடாக இந்த வர்த்தகமானது அதாவது இந்த இலத்திலே வர்த்தகமானது நடைபெறுவதை நாங்கள் இங்கு சிறப்பாக இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே இது எமது சமூகத்திலே நாங்கள் தற்போது அவதானிக்கக்கூடிய விடயங்கள், இவை சமூகத்திலே காணப்படுகின்றது. அடுத்ததாக இந்த மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம், இந்த இலத்தின வர்த்தகமானது சில வகைகளை கொண்டது, அதாவது சில கிளாஸஸை கொண்டு காணப்படுகின்றது. இந்த இலத்தின வர்த்தகத்தை நாங்கள் பல்வேறுபட்ட வகைகளாக நாங்கள் பிரித்து நோக்கலாம். அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த இலத்தின வர்த்தகங்களை நாங்கள் வகைப்படுத்தி பார்க்கின்ற போது நாங்கள் அவற்றை B2B என ஒரு வகையாக அழைக்கின்றோம், அதாவது அவை பிஸ்னஸ் என அழைக்கப்படும். அதே போல் இன்னொன்று B2C என அழைக்கப்படும், அதாவது பிஸ்னஸ் டு கன்சியூமர் என அழைக்கப்படும். அதே போல் இன்னொரு வகை காணப்படுகின்றது, அதை நாங்கள் C2B என அழைப்போம். அதே மாதிரி கன்சியூமர் டு பிஸ்னஸ் என நாங்கள் அவற்றை அழைப்போம். அதே போல் இங்கு இன்னொரு முறை காணப்படுகின்றது, C2C என அழைப்போம், அது கன்சியூமர் டு கன்சியூமர் என அழைக்கப்படும். அதே போல் இன்னொரு முறை காணப்படுகின்றது, அதை நாங்கள் B2E என அழைப்போம், அதாவது பிஸ்னஸ் டு எம்ப்ளாய் என நாங்கள் அழைப்போம். அதே போல் இங்கு G2C என ஒன்று காணப்படுகின்றது, அதாவது கவர்மெண்ட் டு சிட்டிசன் என அழைப்போம். எனவே இந்த இலத்திரனியல் வர்த்தகமானது இவ்வாறான பல்வேறுபட்ட வகைகளை கொண்டு காணப்படுகின்றது. எனவே இந்த ஒவ்வொரு வகைக்கு ஏற்ப அங்கு பண்டங்கள் அதே போல் சேவைகளானது பரிமாறிக்கொள்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. உதாரணமாக நாங்கள் இந்த பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் என நாங்கள் பார்க்கின்ற போது, இந்த பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் என்ற இந்த வகையிலே இரண்டு வணிக நிறுவனங்களுக்கு இடையில் தொடரா முறையிலே பண்டங்களையும் சேவைகளையும் பரிமாறிக்கொள்கின்ற போது அவற்றை நாங்கள் இந்த B2B என அழைக்கின்றோம். அதாவது இங்கு இரண்டு வணிக நிறுவனங்களுக்கு இடையில் தொடரா முறையிலே இங்கு பண்டங்களும் சேவைகளும் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றது. அதாவது இங்கு இரண்டு வணிக நிறுவனங்கள் காணப்படுகின்றன, அந்த இரண்டு வணிக நிறுவனங்களுக்கு இடையில் இங்கு பண்டங்களானது பரிமாறிக்கொள்ளப்படுகின்றது. உதாரணமாக பார்க்கின்ற போது சூப்பர் மார்க்கெட்டிலே பல்வேறுபட்ட அவைகள் கிளைகளை கொண்டிருக்கின்றன. எனவே அந்த ஒரு கிளையானது இன்னொரு கிளைக்கு தன்னுடைய பொருட்களை அனுப்புகின்ற போது அங்கு அது ஒரு வணிக நிறுவனமாக காணப்படுகின்றது, அந்த வணிக நிறுவனமானது இன்னொரு வணிக நிறுவனத்துக்கு அங்கு தன்னுடைய பொருட்களை வழங்குகின்றது. எனவே அதன் ஊடாக இங்கு இந்த பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் என்ற இந்த கொடுக்கல் வாங்கல் இவர்களுக்கு இடையிலான இந்த கொடுக்கல் வாங்கலானது நடைபெறுகின்றது. அதே போல் இங்கு இந்த பிஸ்னஸ் டு கன்சியூமர் அதாவது இந்த வணிகத்தில் இருந்து நுகர்வோருக்கான இந்த கொடுக்கல் வாங்கல்கள், அதாவது இங்கு பண்டங்களையும் சேவைகளையும் இணையத்தின் ஊடாக உலகளாக ரீதியில் உள்ள நுகர்வோருக்கு வழங்கப்படுகின்றது. அதாவது இங்கு மிக முக்கியமான விடயம், இவை இங்கு இலத்திரன் ஊடாக அதாவது இவை ஆன்லைன் ஊடாக நடைபெறுகின்றது. எனவே இங்கு பண்டங்களும் சேவைகளும் இங்கு ஒரு நிறுவனத்தில் இருந்து இங்கு வாடிக்கையாளர்களுக்கு அல்லது நுகர்வோருக்கு வழங்கப்படுதல், அதாவது வணிகத்தில் இருந்து நுகர்வோருக்கு இந்த பண்டங்களும் சேவைகளை வழங்கப்படுதலை நாங்கள் இங்கு பிஸ்னஸ் டு கன்சியூமர் என அழைக்கின்றோம். எனவே இங்கு நாங்கள்
இவற்றுக்கு உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது தனியாட்கள் தொடரா முறையிலே இலத்திரல் பொருட்களை கொள்வனை செய்கின்றார்கள். அதே போல் இங்கு வங்கி சேவையை பயன்படுத்துகின்றோம். எனவே இவற்றை நாங்கள் இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக கொள்ளலாம். அதாவது பண்டங்களும் சேவைகளும் இங்கு இணையத்தின் ஊடாக தொடரா முறையிலே இங்கு நிறுவனங்களில் இருந்து நுகர்வோருக்கு வழங்கப்படுவது இந்த பிஸ்னஸ் டு கன்சியூமர் இந்த வகையை சார்ந்ததாக காணப்படுகின்றது. அதே போல் இந்த கன்சியூமர் டு பிஸ்னஸ், அதாவது நுகர்வோரிலிருந்து வணிகத்துக்கு, அதாவது இது இங்கு ஒரு எதிர்மாறான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அதாவது இங்கு இந்த பொருட்களை பாவிப்பவர்கள் வாடிக்கையாளர்கள், அதாவது நுகர்வோர்கள் இங்கு நிறுவனங்களுக்கு தன்னுடைய இந்த சேவைகளை வழங்குகிறார்கள். எனவே இங்கு தொடரா முறையிலே வணிகங்களுக்கு நுகர்வோரினால் வழங்கப்படுகின்ற சேவைகளை நாங்கள் அழைக்கின்றோம். அதாவது இதற்கு நாங்கள் உதாரணமாக சில நிறுவனங்களிலிருந்து நுகர்வோர்கள் தமது பொருட்களை சேவைகளை பெற்றுக்கொண்டு அதனூடாக தன்னுடைய பொருட்கள் சேவைகள் பற்றிய சில விடயங்களை, சில அவர் அந்த பொருட்கள் பற்றிய சில கருத்துக்களை அந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகின்ற போது இவ்வாறான சேவைகளானது வழங்கப்படுவதை நாங்கள் இதனூடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. அதே போல் இன்னொரு முறை காணப்படுகின்றன, அதாவது கன்சியூமர் டு கன்சியூமர், அதாவது நுகர்வோரிடமிருந்து நுகர்வோருக்கு. அதாவது இதற்கு மிக பிரசித்தி பெற்ற ஒரு தளமாக இந்த eBay.com காணப்படுகின்றது. இதனூடாக ஒரு நுகர்வோர் இன்னொரு நுகர்வோரை தொடர்பு கொண்டு தங்களுக்கிடையில் இந்த வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. வணிக கொடுக்கல் வாங்கல் இரண்டு நுகர்வோர்கள் சந்தித்துக் கொள்வதற்கும் இவர்களுக்கிடையில் தமது கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்வதற்கும் இங்கு இந்த தளத்தை அமைத்து கொடுப்பது இந்த கன்சியூமர் டு கன்சியூமர் ஆகும். இதற்கு உதாரணமாக நாங்கள் eBay.com நாங்கள் கொள்ளலாம். அதே போல் இன்னொரு முறை காணப்படுகின்றது, அதாவது பிஸ்னஸ் டு எம்ப்ளாயி, அதாவது இங்கு வணிகத்தில் இருந்து அந்த வணிகத்தில் காணக்கூடிய ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற சேவையை நாங்கள் அழைக்கின்றோம். இங்கு வணிக நிறுவனங்களானது தொடரா முறையில் சேவைகளை அந்நிறுவனங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வழங்கக்கூடியதாக காணப்படுகின்றது. இங்கு இந்த வாடிக்கையாளர்களுக்கு, அதாவது இந்த நிறுவனத்தினுடைய பணியாளர்களுக்கு வழங்கக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே இந்த பணியாளர்களுக்கு நெகிழ்வான வேலை மணித்தியாலங்கள், அவர்களுக்கு தேவையான பயிற்சி வாய்ப்புகள், அதே போல் அவர்களுக்கு தேவையான அனுகூலங்கள் போன்ற பல்வேறு சலுகைகளை வழங்குவதன் ஊடாக இந்த நிறுவனங்களுக்கு உயர்தரம் வாய்ந்த பணியாளர்களை கவர்ந்து கொள்வதற்காகவும், அதே போல் அவர்களை இந்த நிறுவனத்தை காணக்கூடிய அவ்வாறான ஊழியர்களை நிறுவனத்திலே தக்க வைத்துக் கொள்வதற்கும் இந்த பிஸ்னஸ் டு எம்ப்ளாயி இந்த வணிக முறையானது, இந்த வர்த்தக முறைமையானது இங்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. எனவே இதனுடைய மிக முக்கியமான குறிக்கோள் இந்த நிறுவனத்தில் சிறந்த பணியாளர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் இங்கு அந்த நிறுவனத்தில் காணக்கூடிய அந்த சிறந்த பணியாளர்களை நிறுவனத்திலே தக்க வைத்துக் கொள்வதும் இதனுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக காணப்படுகின்றது. எனவே இதே போல் இன்னொரு முறை இங்கு காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். அரசானது அங்கு காணக்கூடிய அந்த பிரஜைகளுக்கு, நாட்டில் காணக்கூடிய பிரஜைகளுக்கு சேவைகளை வழங்குதல் நாங்கள் அரசாங்கத்திலிருந்து, அதாவது G2C என அழைக்கின்றோம். அதாவது இந்த அரசிலிருந்து இங்கு நுகர்வோருக்கு வழங்கப்படுகின்ற சேவையாக அரசாங்கத்தில் இருந்து இங்கு அந்த நாட்டு பிரஜைக்கு வழங்கக்கூடிய சேவையை நாங்கள் அளிக்கின்றோம். உதாரணமாக எமது நாட்டிலே மோட்டார் போக்குவரத்திலே பயன்படுத்தக்கூடிய சான்றிதழை அரசாங்கமானது இந்த இணையத்தின் ஊடாக பெற்றுக்கொள்வதற்கு தற்போது வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. அதே போல் அரச நிறுவனங்களின் ஊடாக நாங்கள் பல்வேறுபட்ட சேவைகளை தற்போது பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கமானது தன்னுடைய சேவைகளை வழங்குவதற்கான பயன்படுத்துகின்ற பல்வேறுபட்ட துறைகளை தற்போது இங்கு கணினிமயப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றார்கள். நிறைய நிறுவனங்களானது, அரச நிறுவனங்களானது கணினிமயப்படுத்தப்பட்டதாக காணப்படுகின்றது. அதனூடாக அரசாங்கமானது தன்னுடைய நாட்டு பிரஜைகளுக்கு சில சேவைகளை வழங்குகின்றார்கள். எனவே இதனூடாக இந்த G2C ஆனது தற்போது எமக்கு பயன்படுத்தக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே இதனூடாக நாங்கள் இந்த வர்த்தகத்தினுடைய பல்வேறுபட்ட சேவைகளை அறிந்து கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் எவ்வாறு இந்த வர்த்தகத்தை பயன்படுத்தி கொள்ளலாம், அதே போல் நாங்கள் இந்த வணிகத்திலே பாவிக்கக்கூடிய பல்வேறுபட்ட முறைகள் என்ன, அதே போல் வர்த்தகம் எவ்வாறு தோன்றுகின்றது, இந்த வர்த்தகமானது வணிகத்தினுடைய ஒரு பகுதி என்பதும், இதில் காணக்கூடிய பல்வேறுபட்ட வர்த்தக வகைகள், அதே போல் இவற்றை நாங்கள் ஈடுபடுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய பல்வேறுபட்ட காரணிகள் போன்ற விடயங்களை நாங்கள் அவதானித்தோம். எனவே இந்த பாடத்தோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். எனவே இன்னொரு பாடத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.